வெட்டி வகந்துருவேன் படவாக்கல. கத்தியவா தூக்குறீங்க கத்திய, எல்லாம் இந்த கரியம் பண்ற வேலை. எனக்கு மரியாதை இல்ல, இந்த வீட்ல இனிமே தங்க மாட்டேன், நான் தேட்டர்லயே போய் படுத்துக்கிறேன். போயிடலாம்ங்கறியா கிழவிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது விளக்கமாறு பீஜர் அளவுக்கு அடிச்சிருவா வந்துரு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி பாத்துக்க, நாங்க ரெடிப்பா. படகு போட்டியை பார்க்க வந்த உங்க எல்லாருக்கும் வணக்கங்க. வருஷா வருஷம் நம்ம கோயில் கோயில் திருவிழாவுக்காக படகு போட்டி நடத்துறது வணக்கங்க. இந்த வருஷம் பங்காளிகளுக்காக படகு போட்டி நடத்துறது முடிவு பண்ணிருக்கோம். இது ஜெயிக்கிறவங்களுக்கு வாழத்தோப்பு திறந்தோப்பு எல்லாம் இருக்குங்க. இப்ப நம்ம பெரியவங்க 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நீ ஒரு பொய் தான் சொல்லிருக்க. இன்னும் 999 பொய் பாக்கி இருக்கு, அதை விட்டுரு. இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்ட? பூசாரி பொய்யும் புலவும் பொய்யும் உங்க அண்ணன் பொய்க்கு அற பொய்க்கு கட்டுப்படி ஆகுமா? நாளைக்கு வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார். அண்ணா எங்க போயிட்டு அண்ணா? ஐயோ சக்சஸ் சக்சஸ். நான் நினைச்சபடியே நீ கீழே விழுந்த. இந்து வீ உன்னை ஒன்னா சேர்த்து வைக்க நான் போட்ட பிளான் வொர்க் அவுட் ஆயி உன்னை இப்படி கூட இருந்து கவுத்துட்டீங்களே. அண்ணா இத முதல்லயே சொல்லிருந்தா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருப்பேன். எங்கயாவது படாத இடத்துல பட்டிருந்ததா? ஆமா, ஏன் இடுப்பில் அடிபடுறதுக்கு இந்துவோட சேர்த்து வைக்கிறதுக்கு என்னென்ன சம்பந்தம் தம்பி? இந்த இடுப்பு ஏரியா இருக்கு, வெரி டேஞ்சரஸ் பிளேஸ். ஆம்பளைங்க இடுப்புல பொம்பளைங்க கை பட்டா போதும், அந்த ஃபர்ஸ்ட் டச்லயே ஜூடு ஒரு கிக் ஏற்படும் பாரு. அத லைஃப் லாங் கண்டினியூ பண்ணிக்க. இதெல்லாம் நடக்குமா? என்ன நடக்குமாங்கற? இந்த கையில தைலத்தை குடுக்குற, அவ நுனி விரல்ல எடுத்து இடுப்புல தடவி ஒரு அரக்க அரக்குவா பாரு. பஞ்சாமிரதம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. போ படே போ.